அனைவருக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியின் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த ஒரு பதிவு முல்லை நில பயணம். நண்பர்களே, இப்ப மணி பாத்தீங்கன்னா சரியா 6 மணி ஆகுது. இந்த பயணம் முழுவதும் ஒரு இருட்டிலே தான் நாம பயணிக்க போறோம். இன்னைக்கு இரவு நேரத்துல அந்த முல்லை நில மக்களை சந்திச்சு அவங்க விவசாயம் எப்படி பண்றாங்க, அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ போல தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க, நம்ம பயணம் இரவில். இப்ப நம்ம இருக்கிற நிலம் தான் முல்லை நிலம். நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நிலங்களை அஞ்சு வகையா பிரிச்சிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அஞ்சு வகைகளை வந்து நிலத்தை வந்து வகைப்படுத்தி பிரிச்சிருந்தாங்க. நம்ம நிக்கிற இருக்கிற நிலம் தான் முல்லை நிலம். இந்த முல்லை நிலம் பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய காடும் காடு சார்ந்த இடம் தான் முல்லை நிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சும்மா வீடியோ நண்பர்களே, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் முல்லை நிலம். இந்த நிலத்தில் தான் நம்ம இன்னைக்கு இரவு தங்கி இங்கே வந்து விவசாயிகள் வந்து கடலை போட்டிருக்காங்க. கடலை, சோளம், கம்பு, நிறையா ஊடு பயிர்கள்லாம் நிறையா இருக்குது. தினை இருக்குது, மொச்சல்லாம் மொச்சை செடி இருக்குது. இந்த பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து பன்னி வந்து அட்டகாசம் பண்ணுது, அழிச்சிருது. அதனால் அந்த பன்னியெல்லாம் எப்படி விரட்டுறாங்க இங்கே இருக்கிற விவசாயிகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா விறுவிறுப்பான விஷயங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த தூரத்தில் இருக்குல்ல இந்த குடிசை வீடு, குடிசை இங்கே தான் அந்த விவசாயிகள் தங்கியிருந்து இந்த விவசாயம் பண்ணுறாங்க. இந்த குடிசையில் தான் நம்ம இப்போ தங்க போகிறோம். வாங்க, நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா, இங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது கடலை போடுவோம், இரும்பு சோளம் போடுவோம், எள்ளு போடுவோம். எள்ளு போடுவோம், போட்டிருக்கீங்க? போட்டிருக்கோம். அடுத்து மொச்சை சாலு போடுவோம், கம்பு போட்டிருக்கோம். இந்த இதுங்கய்யா? இது தினக்கிறது. தினை? ஆமாம். இதே முன் காலத்துலாம் பாரம்பரிய உணவுங்க. பாரம்பரியமான உணவு? ஆமாம். இப்போதே நம்ம சொசைட்டி ஆட்சி வந்துட்டு அது உணவு. சரிங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுறோம், இயற்கையான முறையில் தான். இங்கே காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கடலை போட்டிருக்கீங்க, பருத்தி இருக்கு, பருத்தி இருக்கு, எள்ளு இருக்கு, எள்ளு இருக்கு, மொச்சை சாறு, இந்த தினை தினை இதெல்லாம் போட்டிருக்கீங்க, ஊடு பயிராக போட்டிருக்கீங்க. விவசாயம் பரவாயில்லைங்களா? ஏதோ பரவாயில்ல. இந்த வட்டம் மழை, இயற்கையான மழையை வச்சு தான் விவசாயம் பண்ணுறீங்க? ஆமாம். ரொம்ப ஒரு சில வருஷம் நல்லா வரும், ஒரு சில வருஷம் ஒன்றும் இல்லாமல் கூட போகும். ஒரு மழை இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாம். மானாவாரி விவசாயம், மானாவாரி விவசாயம் பண்ணுறதுனால மழையை நம்பி தானே நம்ம இருக்கோம். ஆமாம். நல்லதுங்க. இங்கே இரவு நேரங்களில் வந்து இந்த கடலையெல்லாம் போட்டிருக்கீங்களே? ஆமாம். இங்கே வந்து பன்னியோட அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இங்கே நீங்கள் இருக்கிறவங்களில் எந்த மாதிரி இருக்குது? இங்கேயும் அப்படித்தே இருக்கு. ரொம்ப அதிகமாக நைட்டில் தூங்கவே முடியாது. ஒன்றும் தகரத்தை தட்டணும் இல்லை, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லையா, வேட்டு போடணும். வேட்டு வேட்டு போடணும். வேட்டு போடணும். பரவாயில்ல. அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு உங்க கூடயே இருந்து இங்கே பண்ணி வர்றது எப்படி, நீங்கள் எப்படியெல்லாம் அதை விரட்டுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறத பற்றி நாங்கள் எடுக்க போகிறோம் வீடியோவில். சரி, எடுக்கலாங்களா? எடுங்க. இங்கே தான் நீங்கள் தங்கியிருக்கீங்களா? இதில் தான் தங்கியிருக்கோம். சரி, வாங்க, நம்ம அங்கே போகலாம். இந்த கலர் கலர் தோரணமாக கட்டி விட்டுருக்கீங்களா? கலர் கலர் துணிகளாக கட்டி இருக்கீங்களா? எதுக்கு இல்லைங்க, இந்த கலர் கலர் துணியாக கட்டி விட்டுருக்கீங்க. அந்த அங்கே கள்ளி செடியா? அது கள்ளி செடி, கொடிக்கல் செடி. ஆ ஆ,
அந்த செடி கட்டுறதுக்குன்னா அந்த முத பருப்பு போடுறோம்ல ஆமா பாதை நட இது பெரும்பாதை கண் திருஷ்டி ஆகும்ன்றதுக்காக அந்த களிச்செடியை கட்டி அதில் துணி பல துணியை கட்டி விட்டா இந்த கருப்பு சிவப்பு கட்டிக்கோம்ல அந்த திருஷ்டி மாறுங்கிறதுக்காக அதை கட்டி அது கண் திருஷ்டிக்காக வச்சிருக்கீங்க அது ஒரு உங்க இதுல வந்து ஒரு ஐதீகம் மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு ஐதீகம் நம்பிக்கையானது வாங்க போலாம் சொத்து எல்லாம் தினை அனேமா இப்ப இன்னைக்கு நைட் பண்ணி வர வாய்ப்பு இருக்கு இருக்கு டெய்லி வரும் டெய்லி வருது வரும் எங்கட்டு இந்த பக்கம் இருந்து வரங்களா இல்ல இங்கட்டு வடிசேனி பாறை பக்கம் இருந்து வடிசேனி பாறை கொஞ்சம் தூரத்துல இருக்கு தூரம் அங்க இருக்கு இந்த பக்கத்துல இங்கட்டு சுள்ளிக்கட்டு பண்ணி வரும் சுள்ளிக்கட்டு பக்கம் இருந்து இறங்க இறங்க காட்டுக்கே வரும் ஒரு 10 பண்ணி 20 பண்ணி வரங்களா 6 பண்ணி 7 பண்ணி வரும் கூட்டத்தோட வரும் ரெண்டாவது ஒத்தையாவும் வரும் இப்ப ஆளுங்களை தனியா சிக்கினா அது எதுவும் பண்ணுமா இல்ல தாக்க வாய்ப்பு இருக்கா தனியா சிக்கினா நெருக்கி போனா அது தாக்க வாய்ப்பு இருக்கு தாக்கம் ஆமா ரொம்ப கவனமா தான் இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்ப இந்த மேல நீங்க தங்கிடுவீங்களா இதுல மேல தங்கி இருந்தா தான் நம்ம பாக்குறதுக்கு வசதியா இருக்கு லைட் அடிச்சு பாக்குற போது தெரியும் கீழ இருந்து பார்த்தா தெரியாது தெரியாது கருப்பு கலரா இருக்கும் கருப்பா இருக்கும் கருப்பு கலரா இருக்கும் லைட் ஒளி கொடுத்தா அது சுத்தமா அந்த கண்ணு ஒளி கண்ணு மட்டும் மின்றது மாதிரி இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்குமா இல்ல எப்படி இருக்கு அது அது வந்து பேட்ரைட் பல்ப் மாதிரியே இருக்கும் அது கண்ணு வந்து மின்னு நைட்ல சரி சரி அத கண்டு சரி வந்துருச்சு பண்ணி அப்படி நான் போய் வரட்டும் போய் ரைட் அப்ப இது மேல தான உட்கார்ந்து வரணும் உட்கார்ந்தே வரட்டும் சரி வாங்க நம்ம மேல போலாம் சரி வாங்க அப்படி ஐயா வகை செய்றாங்க ஐயா அப்படி இருக்கு ஐயா இங்க வந்து பண்ணிய வரட்டிறதுக்காண்டி தட்டுவீங்கல ஆமா எதை வச்சு தட்டுவீங்க வரட்டுவீங்க வரட்டு வந்து டப்பா வச்சு தட்டி வரட்டுவோம் இந்த டப்பாங்களா ஆமா கொடுங்க இத பாருங்க இது வந்து சாதாரண ஒரு தகர டப்பா இத வந்து தே வச்சு நான் இரவு நேரங்கள தட்டறாங்க இந்த சத்தத்தை கேட்டு இங்க இருக்கிற வந்து வரக்கூடிய இந்த விலங்குகள் எல்லாம் அதாவது பன்றிகள் எல்லாம் இங்க வரக்கூடிய வரும் இந்த சத்தத்தை கேட்டு அது கொஞ்சம் பயந்து அது திரும்ப ஓடிடும் அதுக்காண்டி தான் இந்த விவசாயிகள் இந்த தான் பயன்படுத்துறாங்க இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு பாரம்பரியமாக ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகளை காட்டில் இருக்கிற விலங்குகளை விரட்டுறதுக்காக பறை அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள் தோல்லேருந்து உருவாக்கிற அந்த பறையை வச்சு பறைன்னு சொல்லுவாங்க அதை வச்சு அடித்து இப்படி அடித்து விலங்குகளை விரட்டுவாங்க அதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு கருவி இன்னைக்கு காலம் மாறி போச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகர டப்பாவாக ஆயிருக்கு வேற வழி இல்லை இதை வச்சுட்டு அடித்து இந்த விலங்குகள்கிட்ட இருந்து நம்ம விவசாயத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இங்க இருக்கிற விவசாயிக்கு வந்திருக்கு பாப்போம் இந்த விவசாயி எப்படி அடிச்சு விரட்டுறாங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா சத்தம் அங்க வரைக்கும் எக்கோ கேக்குதுங்க எதிரொலிக்குது காட்டு நம்ம காட்டு அளவுக்கு மேலே கேட்கும் அதனால அங்க மழை பெய்யுது வரைக்கும் கேக்குது மழைக்கு அடிவாரமா இருக்கிறதுனால பன்னிகள் வந்து இங்க நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சரிங்க நம்ம வந்து விவசாயிகள் வந்து அவங்க போடுற இந்த வந்து பொருட்கள் இந்த விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகளை கையாளுறீங்க ரைட்டுங்க வேற நான் பன்னி பக்கத்துல நெருங்கி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நெருங்கி வந்தா அதாவது ரைட் அடிச்ச உடனே தெரியும் அது கண்ணு ஒளி வந்து பேட்ரைட் மாதிரி மின்னு கண்ணு வந்து மின்னு அந்த டயத்துல நம்ம கிட்ட போய் ஒரு தடி இதுகளை வச்சுக்கிட்டு பாதுகாப்புக்கு போய் அதுகளை விரட்டுற மின்னு கிட்ட வேட்டு போடுவீங்களா வேட்டு வேட்டு போடுவோம் அப்படியா ஆமா எங்க எப்படி போடுவீங்க கிட்டத்தட்ட தூரத்துல சத்தம் கேக்குற மாதிரி தெரியுது சரி ஒருவேளை பன்னி நெருங்கிருச்சா ஒருவேளை
இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும், கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாம் சரி, அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பனி ஓவர, பனி ரொம்ப குளிர்தே. குளிர், ஆமாம் குளிர் அதிகமாக தான் இருக்கணும். அதுக்கே ரொம்ப இருக்கு போகிறதே பொத்திக்கிட்டு. ம், தூரத்துல மின்றது மாதிரி தெரியுதே. மிருகம் வரலாம், வரக்கூடிய டைம். பண்ணி பண்ணி வரக்கூடிய நேரம், பண்ணி காட்டு பண்ணி வரக்கூடிய டைம். நம்ம பாதுகாப்பாக இப்போ இருந்தே இருக்கணும். காலையில் இங்கே வேட்டு சத்தம் கேட்குது தூரத்தில். நம்மளை மாதிரி கள்ளக்காட்டுக்காரவங்க அந்தந்த இடத்துல இதே மாதிரி வேட்டு போடுவாங்க. போட ஆரம்பிச்சிட்டாங்க, வேட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. தூரத்தில் ஏதோ லைட்டு தெரியுது மாதிரி இருக்கு. இங்கே அடிங்க, லைட்டு ஐயா மின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அதானே பண்ணி. ஆமா அடிங்க, ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். அங்கிட்டு தூரத்துல தெரியல வெளிச்சங்களா? அங்கயா அது நம்மள மாதிரி இந்த கள்ளக்காட்டுக்காரவங்க ரைட் அடிச்சு இப்ப பாருங்க, அதாவது 7 மணி ஆயிட்டாலே ரைட் அடிச்சு சுத்தீங்கிற பாப்பாங்க. காட்டுல வேட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. போட்டுவாங்க எல்லாம் வேட்டு போட்டாத்தேன். அது வந்தாலும் கூட கொஞ்சம் ஒதுங்க. மற்ற விடிய 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 இருக்கிறதுங்களா? ஆமாம் விடிய விடிய இப்படியே உட்காந்துக்கிட்டுதான். போர்வை பற்றிட்டு உட்காந்துக்கிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்க்குறங்க எங்கயா? ஆமாம் ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன். எங்கிட்ட புலி கிளியெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க நைட் நேரங்களில். கரெக்டு போயதில் மலையிலேருந்து இறங்குமா? அது அடிக்காதில்ல இறங்க. இங்கே வந்தால் பார்க்கல. காட்டு பண்ணிதே ரொம்ப அழும்பு. ரொம்ப கவனமாக ஐயா தூரத்தில் வந்து பண்ணி வர்றது மாதிரி தெரியுது. அந்த தூரத்தில் சத்தம் கேட்குது. நாங்கள் இருக்குமா இந்த மின்னுது வர? ஆமாம் கண்ணு தெரியுமா இருக்கு, கண்ணு ஒளி குடிக்குது. ஆமாம் நீங்கள் என்ன வேட்டை போடுங்க பார்ப்போம். வேட்டை போடுறேன். அங்கே அங்கே ஓடிடுச்சிங்க. ஆமாம் அந்த 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 சத்தம் கேட்குது. ஆமாம் அடிச்சு விடுங்க. கண்ணு தெரியுதாங்க. அந்த அங்கே போயிடுச்சு. ஆக அது திரும்ப வரலாம். போயிடுச்சுன்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் மறுபடியும் வரலாம். ஆமாம் தூரத்தில் அந்த கண்ணு தெரியுது மின்றது மாதிரி. ஆமாம் அது விருந்தேன். அதான் அதான் அதே வந்து பண்ணுறி. அதே பண்ணுறி. ஆனால் இந்த டயத்தில் நம்ம கவனம் கவனமாக இருக்கணும். ஆமாம் ரைட்டு. இல்லை காட்டுக்குள்ளே கட்டாயம் வந்து அழுது பண்ணிடுறோம். ரைட் ரைட். நண்பர்களே, இந்த இரவு நேரங்களில் இந்த முல்லை நிலத்தில் இந்த மக்கள் விவசாய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களோட அந்த விவசாயத்தை உருவாக்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம வீடியோத்துக்குள்ளே பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிற இந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இந்த பனி பிரதேசத்தில் பனிக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாங்கள் விளைவிக்கக்கூடிய அந்த கடலை, சோளம், கம்பு, எள், பருத்தி எல்லாத்தையும் இரவு நேரங்களில் வந்து பன்னி வந்து அட்டகாசம் பண்ணுது. அதை வந்து இவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால எளிமையான முறையில் வந்து தகரத்தை வச்சு தட்டியும் சீனி வெட்டு சாதாரண இந்த வேட்டை போட்டும் அதை வந்து விரட்டுறாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விடிய விடிய அவங்க வந்து முழிச்சிருந்தா தான் இந்த வந்து இந்த விவசாய பொருட்களை பாதுகாக்க முடியும். எல்லாத்தையும் வந்து ஒரே நாளில் ஒரு 2 நாளில் பூராத்தையுமே இந்த பன்னி வந்து வேட்டையாடி அழிச்சிடும். அதனால் வந்து இந்த மக்களோட வந்து கோரிக்கையை வந்து அரசாங்கம் வந்து கவனத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு ஒரு விடிய பிறக்கணும். அதே சமயத்தில் இந்த வேட்டு போகிறது போது வந்து கவனக்குறைவாக இருந்தால் கைகளில் கூட படும் இந்த கூரை வீடுகளில் வந்து தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும். அவங்க கை கண்ணுகளில் கூட பட்டால் கூட பாதிப்பு உருவாக வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி விவசாய மக்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு வேட்டு, அதாவது ஒரு பட்டணம் தட்டினா வேட்டு வர சவுண்டு மாதிரி ஒரு பேட்ரியா டார்ச்சோட ஒரு சின்ன வந்து ஒரு மிஷின் வந்து உருவாக்கி கொடுத்தாங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். அது சம்மந்தம் அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வெளிச்சம் இல்லை. எவ்வளோ மக்களுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்குற அந்த விவசாயியோட வாழ்க்கை இன்னும் இருட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து கரண்ட் மின்சார வசதி இல்லை. மின்சார வசதி பண்ணி கொடுத்தா விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து விவசாயம் வந்து மெம்மேலும் வளரும். பாரம்பரியமான வந்து பயிர்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் அழிஞ்சிடக்கூடாது, அதையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முல்லை நிலத்தில் இன்று இரவு நம்ம வந்து இங்கே அமர்ந்து இங்கே வந்து தங்கியிருந்து நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக ஒளிப்பதிவு பண்ணி காமிச்சோம். மற்ற இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பெரிதும் நம்ம கூட இருந்து
ஒளிப்பதிவுல உறுதுணையா இருந்தது தம்பி அன்பு நம்ம கூட ஏற்கனவே பயணம் பண்றாரு உங்களுக்கு நிறைய தெரியும் பார்த்திருப்பீங்க இந்த நம்ம ஒளிப்பதிவு செய்யிறதுக்கு இந்த விவசாய நிலத்துல இந்த இரவு நேரத்துல நமக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்த நம்ம விவசாய ஐயா அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றொரு வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது தமிழ் வில்லேஜ் டிவியின் சிவசக்தி